தமிழ் உறவுகள் ஆதரவிற்கும் வணக்கம். ராஜவேல் நாகராஜன் அவர்கள் செய்வது பச்ச துரோகம், வெளுத்து வாங்கிய தம்பிகள். இந்த தலைப்பில் தான் இதை காடுவரிடம் பேசுகிறக்கோ, அதாவது பேசு தமிழா பேசு வழி வழி நடத்தக்கூடிய அண்ணன் ராஜவேல் நாகராஜன் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தார். அதில் அண்ணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, காங்கிரஸை மேடை ஏற்றியதை கேட்காத வாயில் பாஜக தலைவர் அண்ணாமலையை ஏன் மேடை ஏற்றினார்கள் என புலம்புவதை பார்த்தால் சிரிப்புத்தான் வருகிறது. இன்று இலங்கை தமிழர்களுக்கு ஒரு நலத்திட்ட உதவி சென்று சேர வேண்டும் என்றால் மத்தியிலாலும் பாஜக நினைத்தால் மட்டுமே சாத்தியம் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல அவரவருக்கு தோன்றுவதை அவரவர் பேசட்டும், அவர் கருத்தை அவர் பேசக்கூடாது என கழுத்து நெறிப்பது யாராக இருந்தாலும் கருத்துரிமைக்கு எதிரானது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சகோதரர் அண்ணாமலை குறித்த அவர்களின் ஐயா நெடுமாறன் கருத்தை வழிமொழிகிறேன், வரவேற்கிறேன் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த கருத்துக்கு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் பலர் தங்களது எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. அதில் கோ என்ற சகோதரர் வந்து, நாங்கள் காங்கிரஸையும் ஏற்கவில்லை பாஜகவையும் ஏற்கவில்லை, நீங்கள் பாஜகவை ஏற்றுக்கொண்டு சங்கியாக வளம் வருவது தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு நீங்கள் செய்யும் துரோகம். திமுகவை விட பாஜகவை மூர்க்கதனமாக எதிர்க்க வேண்டிய தேவை தமிழ் தேசியத்திற்கு உண்டு என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல விஜய் என்ற சகோதரர் வந்து, தமிழ் தேசியத்தை வெளிப்படையாகவும் சனாதன இந்துத்துவத்தை பாஜகவை மறைமுகமாகவும் ஆதரிப்பது போல் உள்ளது உங்கள் சமீபகால செயல்பாடு. என்னால் முடிந்த எதிர்ப்பு நான் நேசித்த பேசு தமிழா பேசுவை அன்சப்ஸ்கிரைப் செய்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்கு காங்கிரஸ் பாஜக இரண்டும் ஒன்றுதான், இரண்டையும் எதிர்க்கிறோம் என்று தனது கருத்தை வெளி வெளிப்படுத்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.